உன்னைய மாதிரி வெறும் பயலுக்கு வெக்க மானம் சூடு சொரணை ரோசம் இதெல்லாம் வரக்கூடாதுலே. உனக்கு சொரணையெல்லாம் இருக்கவே கூடாது, அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அடச்சி வாய மூடி. யார் அழைச்சது? யார் அழைச்சது? உன் மருமாவளியும் பொண்டாட்டியும் நானும் அழைச்சது? எனக்கு எந்த மண்ணாங்கட்டியும் தேவையில்ல, உன் வீட்டு எந்த உறவும் இங்க வர தேவையில்லை. உறவு இதுக்கு? ரெண்டு பேரும் ஒரு பையனறிய ஏ விட்டு ஐஸ்வர்யத்தை அள்ளிட்டு ஓடுறாங்க. உனக்கு வக்கீல் இல்லாம தானே அவங்க இங்கிருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வராங்க. யாருக்கா வேணும் உன் வீட்டு ஐஸ்வர்யா? அந்த ஐஸ்வர்யத்துல நீயே படுத்து உருளு, இல்ல தலையில போட்டுக்கிட்டு நீ அதுல குழி. வந்துட்டாரு ஐஸ்வர்யத்தை பத்தி பேசறதுக்கு, என் குடும்பத்தை பாத்துக்க எனக்கு தெரியும். உன் வீட்டுல இருந்து ஒரு ஈ எறும்பு இங்க நுழைஞ்சது அம்புட்டுதான் சொல்லுதே. யார் யா கேட்டது உன் வீட்டு செய்முறை? என் வீட்டுல நடக்கிற நல்லதை கேட்டத பாத்துக்க, எனக்கு நல்லா தெரியும். இதை தாண்டி உன் வீட்டுல இருந்து யாராச்சும் என் வீட்டுல காலடி எடுத்து வச்சாங்க, அசிங்கப்பட்டு தான் போவாங்க. முதல்ல போன போட்டு பொண்டாட்டியும் மருமகளையும் கூப்பிட்டு அழைச்சிக்க. இந்த பக்கம் வந்தாங்க. மரியாதை கட்டுப்புடன் ஜாக்கிரத ஐயா. போன அக்கா பாத்தியா, நீ எப்படி போட்டு விட்ட பாத்தியா? இதுக்கு மேலையும் அவன் இந்த பாக்கியத்தையும் அவன் தங்கச்சி அந்த எசக்கியையும் வீட்டுக்குள்ள நுழைய விடுவானா? அங்கே அவன் கேட்கிற கேள்வியிலேயே இதுக்கு ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்து தூக்களை தான் தொங்கணும். அவங்க அவங்க வர்றத பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுவும் அவ இப்ப இருக்க போற நிலைமையில மூஞ்சிய பாக்குறதுக்கு பாக்கியத்து மூஞ்சிய சொல்லுதே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அண்ணே, கால் கிலோ வெல்லம், வெத்தலை, அரை லிட்டர் பால், 120 ரூபா போக மிச்சம் 60 ரூபா. இந்தா கரெக்டா எண்ணி பாத்துக்கோ, அப்புறம் மறந்துடாத. பிறகு பாக்கி எப்படி என்கிட்ட கொடுத்தன்னு ஏன் உசுரை எடுக்காத? இல்லை, இந்த நோட்டு என் கசங்கி இருக்கு, புது நோட்டா வாங்கிட்டு வர வேண்டியதானே? ரொம்ப பண்றேனே. போல, போய் வேலையை பாரு. என்ன பண்ண சொல்லுத? சரி வாட்டி, உள்ள போவோம். யசிகி, வா யசிகி, உள்ள வா. தங்கச்சி உட்கார்ந்தத பாக்க வந்தியாக்கோ? நல்லா இருக்கே யசிகி. யசிகி, ஏக்கா நான் தவிச்சு போயிட்டேன்டி. நீ இருந்த நான் எப்படி தைரியமா இருந்திருப்பேன் தெரியுமா? அவ பாட்டுக்கு அழுத்திட்டு வந்து நிக்குதான். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஏண்டி, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ரெண்டு பேரையும் முதல்ல உள்ள கூப்பிடு. இசக்கி வாடி மா, உள்ள வாமா. அவ இன்னும் உடுப்பு கூட மாத்தல, உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். கனி எசக்கியை பார்க்க துடிச்சிட்டு இருக்கா, சீக்கிரமா உள்ள வாங்க போலாம். இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் ஒட்டு இல்ல, உறவு இல்ல, நாய் போச்சு இல்ல, அப்படியே இருந்துட்டு போட்டான்.
வந்தவங்களை அப்படியே திரும்பி போ சொல்லு. ரெண்டு பேரும் போய் ஆவன. இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்காவ? கனி வயசுக்கு வந்திருக்காடா, விசேஷ வீட்டுக்கு கூட அவங்க வரக்கூடாதா என்ன? நான் செத்தா கூட என் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல சொல்லி அனுப்பியாச்சுல. அவங்க வீட்டுக்கார அடிச்சா என் மரியாதை கட்டுப்படன்னு ஊர் முன்னாடி சொன்னாலா? அப்புறம் என்னத்துக்கு வந்தா இங்க? போ சொல்லு அவங்கள. ஹிலே, நான் என்ன உன்னைய பாக்கவா வந்தேன்? இல்ல உன் வீட்டுல விருந்தாட வந்தனா? கனி என் மருமகளை அவளை பார்க்கதான் வந்தேன். பச்சை தண்ணி கூட உன் வீட்டுல நான் குடிக்கல. அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அப்படியே கிளம்பிடுதோம், போதுமா? எதுக்கு? என் தங்கச்சி என்ன ஆள் இல்லாத அனாத நினைச்சுட்டீங்களா? இல்ல நாங்க தான் நாதி எடுத்து போய் நிக்கோமா? இல்லாதவங்க தான், ஆனா இருக்கிறத வச்சு எங்களால சிறப்பா செஞ்சுக்க முடிய. இங்க வந்து யாரும் அவங்க அவங்க பணத்தி முறை காட்ட தேவையில்ல. கிளம்பி போ சொல்லுங்க. பணத்திமிரா என்ன சொல்லுதே அதுக்கு என்ன அர்த்தம்ட்டு உன் வீட்டுக்காரர்கிட்ட போய் கேளு அந்த ஆள் என்ன பெரிய இவர் மாதிரி பேசுதாவ நாங்க என்ன எங்க செய்முறை செய்ய ஆள் இல்லாம பக்கத்து போய் நிக்கோமா இல்ல நல்லது கெட்டதுக்கு இங்க ஏனு கேட்க ஆள் இல்லாம நிக்கோமா இல்ல அப்படி எல்லாம் யாரும் இல்ல சொன்னா ஏன் உன் புருஷன் உங்ககிட்ட சொல்லி அனுப்பலையாத இல்ல எதுவுமே தெரியாத மாதிரி வந்து இங்க மறைச்சிக்கிட்டு நிக்கியா? செய்யறதுக்கு எங்களுக்கு ஆள் இருக்கு. நீங்க வந்துதான் செஞ்சு கிழிக்கணும்ட்டு ஒன்னும் அவசியம் கிடையாது. உங்க வீட்டு ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கிட்டு நீங்க அப்படியே கிளம்புங்க. நீங்க வந்து ஒண்ணும் இங்க எதுவும் செய்ய தேவை. அப்படியே பேசினாலும் அது அவரோட மனசுடா. அம்மா மனச பத்தி உனக்கு தெரியாதா? எனக்கு எதுவும் தெரிய தேவையில்ல. இவங்களெல்லாம் நம்பி நம்பி தானே நாசமா போய் நிக்க. உன் அப்பா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இரும்ப காய்ச்சி இதயத்துல ஊத்துன மாதிரில இருக்கு. பாருங்க, உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா ஒழுங்கா அப்படியே கிளம்பி போயிடுங்க. இல்ல இங்க எக்கு தப்பா ஏதாச்சும் ஆயி போயிட. அண்ணே, மாமா உன்னை தூண்டி விட்டுருக்காரு. நீ அவருக்கு ஏத்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அத்தை நம்ம அம்மா மாதிரி இல்லையா? எதுக்கு நான் அதுகிட்ட இப்படி எல்லாம் பேசுத? அண்ணே, என்ன செய்ய ஏது செய்யன்னு தவிச்சுக்கிட்டு நிக்கதோ. நான் இருக்கேன்னு அத்தை ஓடி வருது. அது எதுக்கு நீ இன்பட் அசிங்கப்படுத்துத? டேய், அம்மாவை தான் நீ புரிஞ்சுக்கல. சரி விடு. ஆனா அப்பாவை பத்தி தெரியாதா உனக்கு? அவர் உன்னை தூண்டி விட்டுருக்காருடா. அதுக்கேத்த மாதிரி நீயும் ஏண்ட ஆடுற? நீ மட்டும் என்ன, உங்க அப்பனை விட்டு கொடுத்துருவியா இல்ல உங்க அம்மையை தான் விட்டு கொடுத்துருவியா? எதுக்கு அவங்க வீட்டு ஐஸ்வர்ய நம்ம வீட்டுக்கு? இங்க என்ன குறைஞ்சு போச்சு? இத கொண்டு வந்து குடுத்துட்டு அப்புறம் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கா? ஏற்கனவே இந்த வீட்டு போலயே அவனுக்கு தான் திருட்டு போனானுவ. சரியில்ல, இப்ப என்ன? என் வீட்டுல இருந்து வந்த எந்த பொருளும் வேணாம், அவ்வளவுதானே? கேட்டி அசக்கி, அந்த பைய வாசல்லயே வெயி. பையெல்லாம் இங்கே இருக்கட்டும். வெறும் கையோட உள்ள போவோம். அவளுக்கு முறையா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போயிருவோம். எதுக்கு மட்டும் எங்களை உள்ள விடுச்சாமே? எதுக்கோ யாரும் உள்ள வர வேண்டிய அவசியம் இல்ல. அந்து போச்சுல, அது அந்து போனதாவே இருக்கட்டும். கிளம்புங்க. அண்ணா, போ முன்னாடியே. உன் கண் எதிரையே உன் மவன் என்ன என்னென்ன பேச்சு பேசுதான். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஊமையா நிக்குதியே. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? உன் தங்கச்சி என்ன அம்பட்டு கெட்டவளா? சத்தியமா உள்ள கூட்டு போ.
என்ன நீ கண்டுபிடி பேசிட்டு இருக்க? உண்மையத்தான் சொல்லுதேன், உனக்கு உன் தங்கச்சி முக்கியம்னா அப்ப என்னைய தர முழுகிடு. ஒண்ணு வேணாம்ல, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் மருமகளை பார்த்துட்டு மட்டும் போயிடுறோம்ல, அதுக்காகவாவது உள்ள விடல. முடியாதுன்னா முடியாதுதே, முதல்ல கிளம்புங்க. எப்ப சண்முகம், நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், எதுக்கு இம்பிடு கோவப்படுத? பாக்கியமா என்ன அம்பிடு கிட்டவங்களா? உனக்கு என்ன பத்திரவங்க பண்ணாங்க? அண்ணே விடுனே, தங்கச்சிய பாத்துட்டு போட்டும்னே. ஏலே நீங்க என்னல, நீங்க என்னல பேசிய, வாய மூடுங்களே. அவங்க என் அத்தையும் கிடையாது, அவன் என் தங்கச்சியும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் அவங்க சௌந்தர பாண்டியுடைய சம்சாரம், அவங்க சௌந்தர பாண்டியுடைய மருமகளும். அந்த வீட்டுல இருந்து வந்து இங்க யாரும் உள்ள ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. மீறி யாராச்சும் உள்ள வர பாத்திய. வார்த்தையை மீறி யாராச்சும் உள்ள காலடி எடுத்து வச்சா நிச்சயம் இங்க ஒரு கொலை விழும். என்ன தலையே முழுகிட்டே அண்ணே. இளைய ரத்னா சொல்லுல, அவதான் என்னைய இந்த குடும்பத்தையும் தலை முழுகிட்டு போனவ. போனவ போனவதன், இனி அவ இங்க வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுல. சண்முகம் வேணாப்பா, ரத்த பந்தம் என்னைக்கு இருந்தாலும் விட்டு போகாதுப்பா. நல்லது நடக்கிற வீடு இப்படி கூட பிறந்தவள வாசல்லே நிக்க வச்சு அளவிடாதப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உள்ள விடுப்பா. என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும்ல. எவனோ வந்து இங்க பஞ்சாயத்து பண்ணும்னு அவசியம் கிடையாது. பேசாம போயிடல. சும்மா விடாது அத்தை வயல சாபம் வாங்கணுமா? பேச மாட்டான் டி, அவன் பேசவே வேண்டாம். ஏற்கனவே பேசின பேச்சுல எங்க நெஞ்செல்லாம் ரணமாகி கிடக்கு. இத பாருல சம்முவா, நான் இப்ப போவுதேன், ஆனா நான் திரும்ப வரவே மாட்டேன். சத்தியமா வர மாட்டேன். நீயா வந்து என் வீட்டுக்கு வா அத்தன்னு சொல்லி என் கைய புடிச்சு அழைச்சாலும் நான் உன் வீட்டு வாசப்படியே மெதிக்க மாட்டேல. சத்தியமா நான் வரவே மாட்டேன். அதுதான் அவனுக்கு புரியலையே டி. அடிக்கத குறையா தருத்துறானே. வேணாம் டி, நாம போயிருவோம். இல்லாத காலத்துலதான் ஒருத்தரோட அருமை அவனுக்கு தெரியும். அப்ப நான் வச்சுக்கிறேன். இதுக்கு மேல இங்க நின்னா நமக்கு தாண்டி அசிங்கம். வா போலாம். இருந்த ஒரே ஒரு பெரிய மனுஷி அம்மா தாண்டா, அவங்களே இப்படி துரத்தி அனுப்பிட்டியே. இப்ப கண்ணிக்கு என்ன சடங்கு செய்ய, என்ன செய்முறை செய்யறதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இனிமே யார அவளுக்கு பாத்து பாத்து பண்ணுவா? அந்த அறிவு கூட இல்லையா உனக்கு? இல்லை, உன் அம்மைய விட்டா இங்க ஆள் கிடையாதா என் தங்கச்சிக்கு சடங்கு செய்ய? அத நாங்க பாத்துக்கிட்டு தான். எல்லாம் உள்ள போங்க, போய் ஆகிற வேலையை பாருங்க. இல்ல வெட்டிகளே, ஏ உடங்குடி, இங்கிட்டு வாங்கல.
புருஷன் பேச்ச கேட்காம அந்த வெறும் பய வீட்டுக்கு உதவி செய்ய போகுதேன்னு அந்த மகாராணி ஒத்தி ஓடி போனாலே ரொம்ப சந்தோஷமா திரும்பி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. நல்ல தெருவுல நிக்க வச்சு ஊரு பாக்க உலகம் பாக்க நல்ல செய்முறை செஞ்சு அனுப்பி வச்சிருப்பான்னு நினைக்கி. எசக்கி, உங்க அண்ணன் என்ன கொடுத்தான்? தங்கமும் வைரமுமா அப்படியே கொட்டி கொடுத்து உன்னை அனுப்பி வச்சாரா என்ன? இந்த ஆத்தாவுக்கு எம்பிட்டு பட்டாலும் அறிவு வராது போல இருக்கு. ஏற்கனவே ரெண்டு தடவை எசக்கி கையால வாங்கி கட்டியிருக்கு. அடங்குதா பாரு. ஹேடி எசக்கி, இதுங்க கூட நம்ம மாரடிக்க வேண்டாம். நீ வா, உள்ள போலாமா? இருடி, காதுக்கு சேதி வந்துச்சு. சாணி தண்ணிய கரைச்சு ஊத்தி செருப்பால் அடிக்காத குறையா உங்களை அந்த வெறுப்பைய துரத்து விட்டானாமே. நடுத்தருவுல நின்னு மானம் போயி மரியாதை போயி திரும்பி வந்திருக்கலாமே. பாரு, எங்க அண்ணன் வெறுப்பயலா? அவன் என்ன உங்க வீட்டு வாசல வந்து சோத்துக்கு நின்னானா? இல்ல நீங்க பிச்சை கேக்கும் போது கையில காசு இல்லன்னு சொன்னானா? பாத்தியாலே சௌந்தரம், என்ன பேச்சு பேசுதா பாத்தியா? எசக்கி வேணா வார்த்தையை அளந்து பேசுமா? மாமா, உங்களுக்கு நான் மரியாதை தரணும், ஆனா இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடியே, ஓடுகாலி பெத்தம்மாவளே, நீ அடங்க மாட்டியாடி. மறுபடியும் ஒரு வார்த்தை எங்க அம்மைய பத்தி சொன்னிய, உங்க மரியாதை கெட்டு பாத்துக்கோங்க. என்னடி என்னத்தை கிழிப்ப, என்ன கிழிப்ப சொல்லடி. நான் கிழிச்சதெல்லாம் என்ன மறந்து போச்சா? எங்க அம்மா ஓடுகாலினா அப்ப நீங்க யாரு? ஏய், எதுக்குடி நான் ஓடி போகணும்? நான் ஓடி போனதை நீ பாத்தியா? உன் ஆத்தா தாண்டி எவன் கூட ஓடி போய் உங்களை எல்லாம் அனாதை ஆக்கி அம்மன் விட்டு போனா? என்ன சொன்ன? எங்க அம்மா ஓடிட்டானா, உன் புருஷனை விட்டுட்டு ஓசை சோத்துக்கு நீ எதுக்கு இங்க வந்துட்ட? நீ யாரு? இன்னொரு தடவை என் குடும்பத்தை பத்தி நீ தப்பா பேசுன, உன்னை கொன்றவ பாத்துக்க. அக்கா அவ இங்க தான் இருப்பா, அவ எம்பிட்டு நாள் வேணாலும் இங்க இருப்பா. இங்க இருக்கணும்னா போடுற சாப்பாட்டை தின்னுட்டு பொத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க யாரு? இன்னொரு தடவை எங்க அம்மைய பத்தி தப்பா பேசுன, நோக்க இழுத்து வச்சு ஒருத்து போடுவேன். ஜோக்கிறத திங்குறது ஓசி சோறு, உனக்கு பேச்சு வேற கேக்குதா? பாக்யா, என்னட்டி என்னடி என்ன இது, இவ்வளவு உசு பேத்தி விட்டுட்டு நீ வேடிக்கை பாக்கியா? யாரு ஏத்தி விட்டது? சம்மூத்துக்கு போன போட்டு ஏத்தி விட்டது யாரு? நீங்க தானே? அப்படின்னா அவ பதிலுக்கு ஏசத்தன செய்வா? வேணா, இவ பேசின பேச்சுக்கு சம்மு ரொம்ப அனுபவிப்பான். தெம்பு இருந்தா அவங்க கிட்ட மோதித்தான் பாருங்களேன். இந்தாருங்க, உங்க பொண்ணும் அந்த வீட்டுலதான் இருக்கா, அத ஞாபகத்துல வச்சுக்கங்க. பேச வந்துட்டாரு பெருசா. ஐயோ, இப்படி ஒரு கொடுமை எங்கயாவது எந்த வீட்லயாவது நடக்குமால? இல்ல சௌந்தரம், பார்த்துட்டு சும்மா நிக்கிறீல? என்னடியே, என்ன வந்து வெறும்ப வீட்டுக்கு சீரெல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் இங்கேயே போட்டு போயிட்ட? வேணாமா அக்கா, இதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க பாரு. இப்ப ரொம்ப முக்கியமால அது, நீ எம்பிட்டு பெரிய மனுஷன், நடந்தா நாலு பேர் கும்பிடுவானுங்க, நீ நின்னா ரெண்டு பேர் எந்திரிச்சு நிப்பானுவ. இன்னைக்கு உன் பேச்சுக்கு ஒத்த காசுக்கு மதிக்கலையடா அவளுக. என்ன திமிரு பாத்தியாலே அவளுகளுக்கு? இல்லக்கா இல்லக்கா, இதெல்லாம் இந்த வெறும்பைய குடுக்கற தைரியம் தான்க்கா. என்ன குடும்பம்டா இது?
பொம்பளைங்கெல்லாம் இப்படி ஆடுனா குடும்பம் உருப்படுமா? அப்போ நீ யாரு? நீயும் பொம்பளை தானே? கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா போடுற. சரியான நேரத்துக்கு இவன வந்து நிக்காம பாரு. எலே சௌந்தரம், இந்த வீட்டுல எனக்கு மரியாதையும் இல்ல, கௌரவமும் இல்ல. இதுக்கு மேல மானம் கெட்டு போய் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். இப்பவே நான் கிளம்புறேன். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா தாத்தா? இப்படியே கிளம்பி உன் புருஷன் வீட்டுக்கு ஓடி போயிடு. போறப்போ யாருக்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாம். நல்லவளுக்கு அழகு சொல்லாம போறது தான். முதல்ல கிளம்பு, காத்து வரட்டும். சௌத்ரம், அவதானி சொன்னதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வேற ஏதாச்சும் செய்யணுமா? தாய் மாமனை கூப்பிட்டு பச்சை ஓலையில குடிசை கட்ட வேணாமா? எப்ப சண்முகம், முரசைய தாய்மாமன் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுல, வந்துட்டாப்ல உன் மாப்பிள்ள.